ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மக்கானி கி கீர். இப்போ நவராத்திரி இன்னைக்கு 3வது நாள். அதுக்கு வந்து நம்ம பிரசாதத்துக்கு சுண்டல் பண்ணுறோம், பாயசமும் பண்ணுறோம். இது ஒரு வித்தியாசமான பாயசம், மக்கானான லோட்டஸ் சீட்ஸு. மக்கானால ஏகப்பட்ட நியூட்ரிஷன் வேல்யூஸ் நிறையா இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. கால்சியம் குறைபாடு உள்ளவர்கள்லாம் மக்கானா நிறையா எடுத்துக்கலாம். இதை வச்சுன்னு நிறைய ரெசிபிஸ் இருக்குது. இதால் லட்டு செய்வாங்க, இதால் இதை ஒரு சும்மாவே இப்படி ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க, மேலேருந்து பெப்பர் ஆர் இதெல்லாம் போட்டுட்டு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது அதில். அதுக்கு இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற மக்கானா கீருக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம வந்து மக்கானிக்கு கீருக்கு என்னெல்லாம் வேணும், இந்த பாயசம் செய்யறதுக்கு என்ன வேணுங்கிறத பார்க்கலாம். இது தாங்க இந்த மக்கானா, இந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கும். ரொம்ப லைட் வெயிட் இது, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கப்பு, இதை எடுத்துட்டுங்க. இந்த மாதிரி அந்த ஒரு கப்பு எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதை வந்து சும்மா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுங்க. இந்த மாதிரி இதுவாக இருக்கணும், ரவ ரவையாக இருக்கணும். அந்த பதத்துக்கு இருந்தால் போகணும், முழுஷாக இல்லாமல் கொஞ்சம் இதுவாக இருக்கணும். ரவையை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. இதோ இந்த மாதிரி, இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கணும். கொஞ்சமாக முந்திரி, ஆல்மண்ட்ஸு, சர்க்கரை அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு வரைக்கும், அவரவர் சர்க்கரை எவ்வளவு உங்களுக்கு ஸ்வீட்டு தேவையோ அது பிரகாரம் எடுத்துக்கணும். அண்ட் அரை லிட்டர் பால். நான் ரெண்டு ஏலக்காயும் போட்டு இதை அரைச்சிட்டேன். இப்போ நம்ம பாலை அடுப்பில் வச்சுக்கலாம். அதை நல்லா நம்ம குறுக்க இதை அடுப்பில் வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ 3 டம்ளர் பால், கிட்டத்தட்ட 1.5 இல்லைன்னா 2 டம்ளர் பால் ஆற வரைக்கும் இதை நல்லா ரபடி மாதிரி பாசந்தி பதத்துக்கு கொதிக்க விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஒரு சாஸ்பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பவுடர் பண்ணி வச்சுருக்கோமே, இந்த மக்கானாவை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக இதை இது பண்ணிக்கணும், வறுத்துக்கணும். இது வந்து செவக்கக்கூடாது, செவக்காக பார்த்து இதை வறுப்பேன், இது பண்ணிக்கணும். நல்லா ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டா அதுக்கப்புறமா இந்த கொதிக்கிற பாலில் இதையும் போட்டு கொதிக்க விடணும். சில பேர் இந்த மக்கானாவை முழுஷாவே கூட போடுவாங்க, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரசகுல்லா மாதிரி இருக்கும், பன்னீர் பால்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும். அண்டு நிறைய பேர் இது மாதிரி பெருசு பெருசாக இந்த மாதிரி பொடி பண்ணியும் போடுவாங்க, அவரவர் விருப்பம். இது 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 கூடவே நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு பொடி பண்ணி இது ஃப்ரை பண்ணிக்க. இப்போ இதை நல்லா வறுத்துட்டோம் இல்லையா, இதை வந்து இப்போ இந்த கொதிக்கிற பாலில் நல்லா இதாகிடுச்சு, நல்லா பத்தி அது நல்லா சுண்டை காய்ச்சியாச்சு. நம்ம இப்போ இதை தூக்கி இதில் போட்டு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாயசம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது, ஹெல்த் வைஸும் நல்லது. சில பேர் சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லமும் போடுவாங்க இதில், நீங்கள் அது மாதிரி வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இங்கே சர்க்கரையை போட்டுருக்கேன். சர்க்கரை போட்டு இந்த சர்க்கரை மெல்ட் ஆனோன்னு நம்ம இறக்கி வச்சு விடலாம். ஏன்னா பால் நல்லா ரபடி மாதிரி ஆகிடுது, அதனால் அதிகம் வைக்க வேண்டிய தேவையில்லை. குங்குமப்பூ உங்கள் வீட்டில் சாஃப்ரன் இருந்ததுன்னா அதையும் 2-3 ஸ்டாண்ட்ஸ் போடலாம், கலரிங் அண்டு இதுக்கு ஒரு அரோமேட்டிக்காக இருக்கணும். வேறு எதுவும் தேவையில்லை. இது நல்லா கொதித்து நல்லா திக்காகிடுது, இனிமேல் நம்ம இறக்கி விடலாம். ஸோ இந்த பாயசம் வந்து 10 மினிட்ஸுக்குள்ளே இது ரெடியாகக்கூடிய பாயசம், மக்கானிக்கு கீர். கண்டிப்பாக பண்ணுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயசம் ரெடியாகிடுது. இன்னைக்கு 3rd day மக்கானிக்கு கீரும் பயிறு, பச்சை பயிறு சுண்டலும் அம்பாளுக்கு நெய்வேத்தியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு கொலுவை பாருங்கோ. எனக்கு இந்த தடவை நான் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் வச்சுருக்கேன், கொரோனா டைம்ங்கிறதுனால யாரையும் கூப்பிடவும் முடியாது, வெத்தலை பாக்குக்கு யாரையும் கூப்பிடவும் முடியாது, அவங்களால வரவும் முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப மினிமலாக, ரொம்ப சின்னதாக சங்கிரகமாக ஒரு கொலு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து பாருங்கள். வாங்க இந்த கொலுவை பார்க்கலாம். ஒரு சின்ன கொலு தான் இது. இங்கே வந்து பிராஸ்வேர் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். மண்பொம்பைகள்லாம் என்கிட்ட அதிகமாக இல்லை,
அதனால இந்த பிரவுன்ஸ் வேர்லாம் வச்சிருக்கேன். இது வந்து என்னோட ரெகுலர் பூஜை இடம். டெய்லி இங்கே தான், இங்கே தான் சாமி படம் வச்சு இங்கே தான் நான் பூஜை இதெல்லாம் பண்ணுறது. இந்த பூஜா ஷெல் இது வந்து இப்போ நவராத்திரிங்கிறதுனால நான் நவதானியத்தினால கோலம் போட்டிருக்கேன். மசூர் தால், ஜவ்வரிசி, பயறு இது மூணுத்தையும் வச்சு கோலம் போட்டிருக்கேன். இது நான் அரக்கோணம் போயிருந்த போது நிமிலி போயிருந்தேன். இந்த நிமிலி பாலா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னைக்கு நான் பண்ணி காமிச்சது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கமெண்ட்டும் கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் டேக் கேர், பை பை, ஸ்டே ஸ்ட்ராங்.